மட்டன் பர்கர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இந்த மட்டன் பர்கர் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பர்கர் பன், மட்டன் கட்லட், வெள்ளரிக்காய் ஸ்லைஸ், தக்காளி ஸ்லைஸ், வெங்காய ஸ்லைஸ், வெண்ணெய், மிளகுத்தூள், உப்பு, இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பர்கர் பன் பார்த்தீங்கன்னா நார்மலாக பன் போல தான் இருக்கும். ஸோ இது எல்லா பேக்கரியுமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இந்த பண்ணை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு ஒரு தோசைக்கல்லில் வந்து நல்லா வெண்ணெய் ஊற்றிட்டு இந்த பண்ணை வந்து லைட்டாக ஹீட் பண்ணி எடுக்கணும். இது எடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடிப்பகுதியில் வந்து ஒரு வெள்ளரிக்காய், அடிப்பகுதிக்கு மேலே வந்து ஒரு வெள்ளரிக்காய் ஸ்லைஸ், மட்டன் கட்லட், ஒரு தக்காளி ஸ்லைஸ், ஒரு வெங்காய ஸ்லைஸ், மிளகுத்தூள், உப்பு, இதையெல்லாம் போட்டுட்டு மறுபடியும் கீழே மேல் பகுதியை வச்சு மூடிடணும். அதுக்கப்புறமா நீளமான டூத் பீக்கினால் பர்கரோட இரண்டு பாகங்களையும் இணைச்சு நம்ம பரிமாறணும். அப்படின்னா நமக்கு ஒரு சுவையான மட்டன் பர்கர் ரெடி.